எங்கள் பாது காவலரே உம்மை கொண்டாட திரு அவை தந்ததே இந்த யோவேலி ஆண்டையே மோடு தங்கிட வாருமே தந்தையே வாழ்க வழனே உந்தன் வழியே உம்மை தொடர எனக்கு பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே லூர்து தொலைக்காட்சி வழியாக புனித யோசேப்பின் ஆண்டில் இந்த ஆன்மீக பயணத்தில் பங்கெடுக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடும் பாசத்தோடும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட நாம் இறை இறக்கத்தின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்ற பொழுது இரக்கத்தின் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிரியக்க உங்களுக்காக வேண்டுகிறேன் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸுக்கு ஒரு கடிதம் வந்தது சீனாவிலிருந்து ஒரு பனிரெண்டு வயது நிரம்பிய ஒரு சிறுவன் திருத்தந்தைக்கு ஒரு கடிதம் எழுதினான் திருத்தந்தை அவர்களே என்னுடைய தாத்தா இப்பொழுது இறந்து விட்டார் நான் வாழ்கின்ற பொழுது அவர் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழவில்லை அவருக்கு மோட்சம் கிடைக்குமா கிடைக்காதா இதுதான் அந்த சிறுவனுடைய கடிதம் திருத்தந்தை உடனடியாக அவனுக்கு பதில் கொடுக்கிறார் தூய பிழிப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு செய்தியை குறிப்பிட்டு அவர் அழகாக அவனுக்கு பதில் கொடுக்கிறார் ஒருவன் ஆற்று பாலத்திலிருந்து கீழே விழுகின்ற நேரத்தில் ஒரு சில நிமிடங்கள் இருக்கும் ஒரு சில வினாடிகளிலே அவன் மனம் மாறினால் கூட கடவுள் அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்வார் ஒருவேளை உங்களுடைய தாத்தா அப்படி கடவுளுடைய இரக்கத்தை கடவுளுடைய மன்னிப்பை கேட்டால் அவர் மோட்சத்தில் இருப்பார் என்று சொல்லி மிக அழகான ஒரு செய்தியை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சீனா நாட்டைச் சேர்ந்த பனிரெண்டு வயது சிறுவனுக்கு அழகாக எழுதினார் இரக்கமே உருவான ஒரு திருத்தந்தையை நாம் பெற்றிருக்கிறோம் அவர்தானே இரக்கத்தின் ஆண்டை கொடுத்தார் இரக்கத்தின் விழாவை நாம் இன்று கொண்டாடுகின்ற பொழுது இந்த உலகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசிர்வாதம் உன்னதமான ஒரு பேறு பெற்ற நிலை இரக்கத்தின் ஆண்டவர் இரக்கத்தின் ஆண்டவர் இந்த உலகத்திலே போலந்த நாட்டிலிருந்து தூய மரிய பௌசீனா என்ற அருட்சது வழியாக நமக்கு கிடைத்த பொழுது மரிய பவுஸ்தீனா தன்னுடைய நாட்குறிப்பேட்டில் அழகாக எழுதியிருக்கிறார் நாம் எப்படிப்பட்ட பாவம் செய்தாலும் கடவுளை நோக்கி வருகின்ற பொழுது கடவுளை தேடி வருகின்ற பொழுது கடவுள் ஏற்றுக்கொள்கிறார் மன்னிக்கிறார் இரக்கம் காட்டுகிறார் நம்முடைய பாவங்களை விட கடவுளுடைய அன்பு மிக பெரியது என்று அவர் எழுதுகிறார் அன்புக்குரியவர்களே கடவுளுடைய இரக்கம் மிக பெரியது விடுதலை பயண நூல் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் ஆண்டவர் தன்னை மோசேக்கு வெளிப்படுத்துகின்ற பொழுது நானே இரக்கமும் பரிவும் உள்ள கடவுள் என்று சொல்வார் நானே இரக்கமும் பரிவும் உள்ள கடவுள் எனவே இந்த நாளிலே நம் அத்தனை பேருக்கும் இற இறக்கம் நிறைவாக கொடுக்கப்படுகிறது நாம் எந்த நிலையில் இருந்தாலும் எப்படிப்பட்ட பாவங்களை செய்திருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் இறை இறக்கத்தை தேடுவோம் அடுத்தவர்களுக்கு இரக்கம் காட்டுவோம் இரக்க செயல்களில் ஈடுபடுவோம் இரக்கத்தின் ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து இந்த நாளிலே வல்ல காரியங்களை நிகழ்த்த நான் உங்களுக்காக செபிக்கிறேன் ஆசி கூறுகிறேன் இந்த யோசேப்பினுடைய ஆன்மீக பயணத்துல நாம் இப்பொழுது திருச்சபையினுடைய போதனைகளை த டீச்சிங்ஸ் ஆஃப் மஜிஸ்டேரியம் ஆன் சென்ட் ஜோசப் என்ற தலைப்பின் கீழ் பல்வேறு சிந்தனைகளை பெற்று வருகிறோம் முதல்ல திருத்தந்தை ஒன்பதாம் பத்துநாதர் கொடுத்த கியாமத் முதாம் தேவுஸ் கடவுளின் அதே வழியில் என்ற ஆணையின் வழியாக இந்த உலகத்திற்கு கிடைத்த ஒரு பேச்சினை நாம் புரிந்து கொண்டோம் கடந்த வாரத்தில் திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ அவர்கள் குவாம் குவாம் புளூரிஸ் என்ற அழகான முதல் திருத்தூது மடலை சூசைப்பறை குறித்த திருத்தூது மடலை முதல் முதலாக வழங்கினார் அப்படிப்பட்ட திருத்தூது மடலில் அவர் கொடுத்த செய்தியை நாம் உள்வாங்கினோம் இந்த நாளிலும் கூட அவரை தொடர்ந்து வந்த பதினைந்தாம் ஆசீர்வாதப்பர் பெனடிக்டஸ் பிப்டீன் மிக அழகான ஒரு தன்னெழுச்சி மடலை கொடுத்திருக்கிறார் மோத்து புரோப்ரியோ என்று சொல்லப்படுகிற தன்னெழுச்சி மடல் இது அவராகவே கொடுக்கிற ஒரு மடல் இது சூழ்நிலையின் காரணமாக அந்த வாழ்க்கையினுடைய நிலையின் காரணமாக தானாகவே முன் வந்து கொடுக்கிற மூத்து புரோப்ரையா என்ற இந்த மடல் போனும் சானை என்று அழைக்கப்படுகிறது போனும் சானை போனும் சானே என்று சொன்னால் ஒரு சிறந்த மரபு ஒரு நல்ல பழக்கம் நல்ல பழக்க வழக்கம் எது என்று சொல்லி அவர் அழகாக இந்த தன்னெழுச்சி மடலை இந்த உலகத்திற்கு கொடுக்கிறார் திருத்தந்த ஏன் இதை அவராகவே வந்து இப்படிப்பட்ட போனும் சாணை என்ற ஒரு தன்னெழுச்சி மடலை கொடுக்க வேண்டும் இதற்கான ஒரு காரணத்தை நாம் ஆய்வு செய்கின்ற பொழுது இந்த உலகத்தில் கிடைத்த வேதனையான சூழ்நிலை முதல் உலக போர் இரண்டாம் உலக போர் இப்பொழுது நாம் பயோவார் என்று சொல்லப்படுகிற இயற்கை சண்டையை கூட நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் கொரோனாவினுடைய தாக்கம் இரண்டு ஆண்டுகளாக நம்மை புடமிட்டு கொண்டிருக்கிறது புடைத்து நம்மை நொறுக்கி கொண்டிருக்கிறது சின்னாபனமாக்கி கொண்டிருக்கிறது சிதைத்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய அச்சத்தையும் கொடூரத்தையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது ஏதோ முடிந்து விட்டது என்று நாம் முடிவு கட்டுகின்ற பொழுது தொடர்ந்து அதனுடைய தாக்கம் இருந்து கொண்டிருப்பதையும் இரண்டாவது அலை வீசி கொண்டிருப்பதையும் இந்த நாட்கள் நாம் வேதனையோடு சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இதற்கு எப்பொழுதுதான் முடிவு வரும் எப்பொழுது தீர்வு காணப்படும் யார் இதற்கு முடிவெடுப்பார்கள் என்று சொல்கிற நிலையில எல்லாருமே கடவுளுடைய கரத்தை நாம் நம்பியிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே பயோவாரை கூட நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் இது மூன்றாவது உலகவாரின் உலக சண்டை கூட என்று சொல்வார்கள் இந்த திருத்தந்தை பதினைந்தாம் ஆசீர்வாத பெர் போனும் சானே என்ற தன்னெழுச்சி மடலை கொடுக்கின்ற பொழுது அந்த காலகட்டம் முதல் உலக போர் நடந்து முடிந்த ஒரு காலகட்டம் இந்த முதல் உலக போர் நடக்கின்ற ஒரு சூழலை பார்க்கின்ற பொழுது அங்கு நேச நாடுகள் மைய நாடுகள் என்ற இரண்டு குழுக்கள் இருக்கிறது ஏறக்குறைய ஐரோப்பிய நாடுகள் தான் இவை நேச நாடுகள் என்று சொன்னால் இந்த நேச நாடுகள்ல பிரான்ஸ் இருக்கிறது பிரிட்டன் இருக்கிறது அமெரிக்கா இருக்கிறது ரஷ்யா இருக்கிறது இவர்களுக்கு ஆதரவான நாடுகள் இணைந்து நேச நாடுகள் என்று அழைக்கப்பட்டது எதிர்முனையில் இருக்கிறவர்கள் மைய நாடுகள் என்று அழைக்கப்பட்டார்கள் இங்கு ஆஸ்திரியா இருக்கிறது அங்கேரி இருக்கிறது ஜெர்மனி இருக்கிறது இவைகளுடைய ஆதரவு நாடுகள் இரண்டு பக்கமும் எதிரணில் இருந்து கொண்டு மிகப்பெரிய சண்டையை இந்த உலகத்தில் கொடுத்தன ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒரு நாட்கள் முதல் உலக போர் நடந்திருக்கிறது முதல் உலக சண்டையை வரலாற்று படித்தவங்களுக்கு தெரியும் முதல் உலக போரில் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து நீடித்த ஒரு போர் உலகமே அதிர்ந்து போன போர் இந்த சண்டையில ஏறக்குறைய எழுபது மில்லியன் வீரர்கள் படை வீரர்கள் சண்டையிலே குவிந்திருக்கிறார்கள் இந்த சண்டையின் வழியாக ஏறக்குறைய இரண்டு கோடி பேர் இந்த போரினாலே அவள் இறந்திருக்கிறார்கள் மாண்டு போயிருக்கிறார்கள் இரண்டு கோடிக்கு மேற்பட்டவர்கள் விஷவாயின் தாக்கத்தினால் அது பின்விளைவினால் இறந்து போயிருக்கிறார்கள் ஏறக்குறைய நாற்பது லட்சம் கோடிக்கு மேல் சொத்துக்கள் சின்னாபினமாக்கப்பட்டிருக்கின்றன விளைவுகளை தொடர்ந்து மக்கள் சந்தித்துக் கொண்டே இருந்தார்கள் இதிலே ஜெர்மனி வீழ்த்தப்பட்டது ஜெர்மனி ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு தன்னுடைய சொத்துக்களை இழந்தது பிரான்ஸ் வளமான பகுதியெல்லாம் அபகரித்துக் கொண்டன ஒப்பந்தத்தின்படி பல்வேறு துணை நாடுகள் துண்டாக்கப்பட்டன சில நாடுகள் சிண்டாக்கப்பட்டன நாடுகளுடைய எல்லைகள் எல்லாம் மாற்றப்பட்டன இந்த முதல் உலக போருடைய வேதனை என்பது அப்படிப்பட்டு இருந்தது இந்த முதல் உலக போர் முடிவு கொண்டு வருவதற்கு இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் நிறைவேற்றி ஐக்கிய நாட்டு சங்கத்தை ஏற்படுத்தினார்கள் ஐக்கிய நாட்டு சங்கம் தி லீக் ஆஃப் முதல் உலக அமைப்பை ஏற்படுத்தினார்கள் இந்த சூழ்நிலையில இதனுடைய பின்விளைகள் என்பது மிக மோசமான விளைவுகளை இந்த முதல் உலக போர் விட்டு சென்றது இந்த முதல் உலக போர் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதே ரஷ்யா என்ன செய்து அங்கு உள்நாட்டு கலகம் ஏற்பட்டது புரட்சி ஏற்பட்டது லெனின் தலைமையில முதல் கம்யூனிச நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல அங்கு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல கம்யூனிச நாடு என்று ரஷ்யா அறிவிக்கப்பட்டு முதல் முதலாக உலகத்திலே கம்யூனிசத்தின் பெயரால் ஒரு க சித்தாந்தத்தின் படியால் ஒரு நாடு உருவானது இப்படி ஒவ்வொரு நாட்டினுடைய சூழ்நிலை பார்க்கின்ற பொழுது குடியரசுகள் உருவாகின முடியாட்சிகள் தகர்த்தெறியப்பட்டன மன்னராட்சி மண்ணை கவிழ்ந்தது அங்கு மக்களாகவே எழுச்சியோடு எழுந்து ஜனநாயகத்தை கொடுக்கிற விதத்தில் குடியரசுகளை உருவாக்கினார்கள் வாக்களித்து நாட்டு தலைவர்களை தேர்வு செய்கின்ற முறையை இவர்கள் உருவாக்கினார்கள் பொது உடைமை நாடுகள் சித்தாந்தத்தை கொண்ட நாடுகள் பொது உடைமை நாடுகள் உருவாக்கப்பட்டன இப்படிப்பட்ட நிலையில ஒரு பக்கம் சீரழிவுகள் சிதைவுகள் சின்னாமின்னம் ஒரு சூழ்நிலை நாடுகள் எல்லாம் மக்கள் வேதனையிலும் கசப்பிலும் வெறுப்பிலும் இருக்கிற ஒரு சூழ்நிலையில இந்த சித்தாந்தங்கள் என்ன சொன்னன பொது சித்தாந்தங்கள் கம்யூனிசம் அல்லது சொல்லப்படுகிற சித்தாந்தங்கள் என்ன சொன்ன நீங்கள் யாரும் கடவுளை பார்க்க வேண்டாம் விண்ணகத்தை நோக்க வேண்டாம் அங்கிருந்து எந்த உதவி உங்களுக்கு வரப்போவதில்லை நாம் மண்ணை பார்ப்போம் மண்ணில் இருக்கிற வளத்தை பார்ப்போம் மனிதர்கள் நம்மோடு சண்டை போட்டு எதையெல்லாம் அபகரித்து கொண்டிருக்காளோ அதை பொது உடைமையாக்குவோம் இது மட்டும் போதும் நிலை வாழ்வை பற்றி மறுவாழ்வை பற்றி இறப்புக்கு பின் கொடுக்கப்படுகிற முடிவில்லாத வாழ்வெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்கிற சித்தாந்தங்களை இந்த ஐரோப்பிய நாடுகள் கொண்டிருந்தன இவையெல்லாம் கிறிஸ்துவ நாடுகள் கத்தோலிக்க கிறிஸ்துவத்தை கொண்டிருந்த நாடுகள் ஆனால் இப்படிப்பட்ட மாபெரும் உலகப் போரினாலும் பல்வேறு புரட்சியினாலும் கலவரத்தினாலும் அங்கு நாட்டில் ஏற்பட்ட பல்வேறு குழப்பத்தினாலும் இந்த சித்தாந்தங்கள் தலை தூக்க ஆரம்பித்தன கம்யூனிச சித்தாந்தங்கள் பொது சித்தாந்தங்கள் மக்களுடைய சமத்துவ சமதர்ம சூழலை உருவாக்குற சித்தாந்தங்கள் அங்கு கொடுக்கப்பட்டன இப்படிப்பட்ட சூழ்நிலையில திருத்தந்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காமல் என்ன செய்கிறார் போனும் சாணை என்ற தன்னெழுச்சி மடலை கொடுக்கிறார் இந்த தன்னெழுச்சி மடல் வழியாக திருத்தந்தை என்ன சொல்ல விரும்புகிறார் ஒரு பக்கம் சண்டை சச்சரவுகள் எல்லாம் முடிந்திருக்கின்றன ஆனால் அதனுடைய பின் விளைவுகளை மக்கள் சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள் சாதாரணமாக சண்டை போட்ட உடனே உடனடியாக அமைதி திரும்புவது கிடையாது அது பல நாட்கள் பல மாதங்கள் பல மாதங்கள் ஆகிக்கொண்டே கொண்டே இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி போனும் சானை என்ற தன்னெழுச்சி மடலை திருத்தந்தை பதினைந்தாம் ஆசிர்வாதத்திற்கு கொடுக்கின்ற பொழுது அவர் அழகாக தொடங்குகிறார் பிரியமானவர்களை இதற்கும்பாக என்னுடைய முன்னோர்கள் கத்தோலிக்க திரு அவையை அருளாட்சி செய்தவர்கள் மிக அழகாக தூய சூசியப்பறை இந்த திரு அவையினுடைய பாதுகாவலராக கொடுத்திருக்கிறார்கள் அவருடைய பாதுகாவலை நாட வேண்டும் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அது மிகவும் தேவையான ஒன்றாக இருந்தது அது மட்டுமல்ல தொடர்ந்து பல்வேறு நிறுவனங்கள் புனித யோசிப்பை முன்குறித்து வைத்து பக்தி முயற்சிகள் வழியாக பல்வேறு சிறப்பு ஜெப வழிபாட்டின் வழியாக அவருக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தின் வழியாக இந்த பக்தியை ஊட்டி வளர்த்திருக்கின்றன இந்த காலகட்டத்தில் இதை மிகுதிப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் இந்த பக்தி முயற்சியில் அதிகமான எண்ணிக்கையில மக்களை கொண்டு வர வேண்டிய நிர்பந்தத்தில் ஒரு இக்கட்டான சூழலை சந்தித்து நெருக்கடி நிலையிலிருந்து விடுபட்ட நிலையில் யாரிடம் தஞ்சம் தேட வேண்டும் யாருடைய பாதுகாப்பை தேட வேண்டும் யாருடைய அடைக்கலத்தை தேட வேண்டும் யாரை நாடிக்கொண்டிருக்க வேண்டும் சூசைப்பிடம் போங்கள் என்று சொல்கிற ஒரு திருத்தந்தை இப்படிப்பட்ட தன்னெழுச்சு மடலை கொடுக்கிறார் இதில் அவங்க தொடங்கும் பொழுது மிக அழகாக தொடங்குகிறார் இந்த முதல் உலக போருடைய சுவடுகள் வடுக்கள் காயங்கள் ரணங்கள் புறையோடி போயிருக்கிற சூழ்நிலைகள் இதையெல்லாம் அவர் அதை பற்றி பேசுகிறார் இந்த வடுக்கள் இருந்து காயங்கள் இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் ஒரு சித்தாந்தம் இந்த முதல் உலக போர் என்ன செய்வது மிகப்பெரிய தாக்கத்தை மனித குலத்திலே உருவாக்கி சென்றிருக்கிறது தனி மனிதர்கள் மட்டும் அல்ல ஒரு சமூகத்திலே நாடுகளிலே பல்வேறு விளைவுகளை உருவாக்கி இருக்கிறது பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் கான்சிகுவன்சஸ் சொல்றோம் இந்த விளைவுகள் சாதாரண முழுமையான விளைவுகள் அல்ல இது பல்வேறு பாதிப்புகளை சமூகத்திற்கு கொடுக்கிற விளைவுகளை கொடுத்திருக்கிறது முதலாவதாக அவர் குறிப்பிடுவது இந்த முதல் உலக போரின் வழியாக புதிய சித்தாந்தங்கள் உருவாகியிருக்கிறது பொது உடைமை சித்தாந்தங்கள் சோசியலிச சித்தாந்தங்கள் சமத்துவம் சகோதரத்துவம் விடுதலை அல்லது சுதந்திர லிபோச்சி என சொல்லப்படுகிற விழுமையங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இதற்கு நாம் எதிர்ப்பெல்லாம் கிடையாது ஆனால் இவைகள் என்ன சொல்கின்றன நீங்கள் கடவுளை தேட வேண்டாம் நீங்கள் மனிதனை தேடுங்கள் கடவுள் என்பவர் யார் எங்க இருக்கிறார் அவர் என்ன கொடுக்க போகிறார் இங்கு மண்ணுலகில் என்ன இருக்கிறதோ மனித சமுதாயத்து என்ன இருக்கிறதோ இங்க என்ன ஆதாயங்கள் இருக்கிறதோ என்ன ஆதாரங்கள் இருக்கிறதோ இவைகளை தேடுங்கள் என்று சொல்கிற ஒரு சித்தாந்தத்தை இந்த முதல் போருடைய விளைவுகள் உருவாக்கி இருக்கின்றன நம்முடைய தமிழகத்தில் பார்த்தால் பெரியாருடைய கொள்கை கூட இப்படித்தான் வரும் பெரியார் என்ன சொல்வார் தெரியுமா கடவுளை மற மனிதனை நினை என்று சொல்வார் கடவுளை மறந்து மனிதன் நினைக்க வேண்டும் என்பதுதான் பெரியாருடைய அடிப்படை சித்தாந்தம் திராவிட சித்தாந்தம் இது கம்யூனிச நாடுகள் இப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தம் இருந்தது நீங்கள் ஏதோ மேலுலகம் இருக்கிறது அதை பற்றியெல்லாம் சொல்ல வேணாம் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை நல்லா இருக்குதா இன்னைக்கு அனுபவனுக்கு சாப்பாடு கிடைக்குதா இன்னைக்கு போட்டுக்கிற துணி இருக்குதா தங்குறதுக்கு வீடு இருக்குதா உழைப்பு கேட்ட ஊதியம் இருக்கிறதா அது போதும் இதுதான் பொது உடைமை சித்தாந்தம் அவன் அவன் யாரெல்லாம் அபகரித்து வைத்திருக்கிறானோ கொள்ளையடித்திருக்கிறானோ சேர்த்து வைத்திருக்கானோ புடுங்கி கொண்டு வந்து நடுவில் போட்டு எல்லாம் பங்கு போட்டுக்கணும் இதுதான் பொது உடைமை சித்தாந்தம் என இப்படிப்பட்ட சித்தாந்தத்தை இந்த முதல் உலக போரின் விளைவு ஏற்படுத்தியது இரண்டாவது நிலையில இந்த இந்த முதல் உலகப்போருடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் பொது நாடுகள் கம்யூனிச நாடுகள் சோசியலிச நாடுகள் குடியரசு நாடுகள் இதெல்லாம் உருவாகின காரணம் அங்கு முடியாட்சி அல்லது மன்னர் ஆட்சி எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்தன எனவே இந்த சோசியலிச நாடுகள் கம்யூனிஸ்ட் நாடுகள் என்ன செய்தது சித்தாந்தம் எல்லாமே பொருளை மையப்படுத்தியது இயற்கையை மையப்படுத்தியது பணத்தை மையப்படுத்தியது செல்வத்தை மையப்படுத்தியது இதை கடந்து எதுவுமே செய்யவில்லை மனிதனுக்கு ஒரு ஆன்மா இருக்கிறது ஒரு ஆன்மீகம் இருக்கிறது அவனுக்கு மதம் இருக்கிறது வழிபாடு இருக்கிறது இதையெல்லாம் கடந்து அவள் சொல்வதெல்லாம் பொருளாதாரம் பொருளாதார மையம் பொருளாதார கொள்கைகள் இவைகளை மையப்படுத்தி எல்லாவற்றையும் பொது உடைமையாக்குவோம் உடைமைகளை பொது உடைமையாக்குவோம் சமமாக பகிர்ந்து கொள்வோம் சம பகிர்வு உருவாக்குவோம் இப்படிப்பட்ட சித்தாந்தங்களை கொடுக்கின்ற பொழுது மிகப்பெரிய எதிர்ப்பலைகள் வெறுப்புணர்வுகள் கசப்புணர்வுகள் திருச்சபையிலே உருவாக ஆரம்பித்தன இவைகளெல்லாம் திருச்சபியினுடைய போதனைகளுக்கு திருச்சபையினுடைய வழிகாட்டுதலுக்கு கடவுள் சிந்தனைக்கு ஆன்மீகத்திற்கு முரண்பட்டவையாக இருந்தன பல்வேறு நாடுகளில் வழிபாடுகள் தடுக்கப்பட்டன மத வழிபாடுகளுக்கு தடை போடப்பட்டது ஆலயங்கள் சூறையாடப்பட்டன மத குருமார்களுக்கு எதிரான சக்திகள் புரண்டன அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில திருத்தந்தை சொல்கிறார் இந்த தாக்கத்தையும் பின்விளைவுகளையும் வேதனைகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல இந்த முதல் உலக போருக்கு பிறகு என்ன நடந்திருக்கிறது வர்க்க போர் ஆரம்பிக்கிறது வர்க்கம் இது பாட்டாளி வர்க்கம் முதலாளி வர்க்கம் உழைக்கின்றவள் ஒரு பக்கம் உழைப்பை சுரண்டுகின்றவர்கள் ஒரு பக்கம் வசதியானவர் ஒரு பக்கம் வசதி அற்றவள் ஒரு பக்கம் கொண்டிருக்கின்றவர்கள் ஹாவ்ஸ் என்று சொல்வார்கள் எனவே எல்லாரும் சேர்த்து வைத்திருக்கிறவர்கள் ஒரு பக்கம் ஒன்றியமில்லாமல் தெருவில் இருக்கிறவர்கள் ஒரு பக்கம் எனவே வர்க்க போர் தொடங்கியது இந்த இரண்டு விதமான போராட்டத்தில் பல்வேறு இடங்களில் கலவரங்கள் முண்டது பெரிய பெரிய அதிர்ச்சியான சம்பவங்கள் நடந்தது குழப்பங்கள் நடந்தது எனவே வர்க்கப் போரில் ஏழைகள் எல்லாம் ஒன்று திரண்டார்கள் பாதிக்கப்பட்டவர்களாக ஒன்று திரண்டார்கள் உழைக்கின்ற மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டார்கள் எல்லா இடங்களிலுமே அங்கு புரட்சி வெடிக்க ஆரம்பித்தது எனவே இதெல்லாம் இந்த முதல் உலக போருடைய வடுக்களாக காயங்களாக பின் விளைவுகளாக ரணங்களாக இந்த மனித சமுதாயத்தை புரட்டி போடுகின்ற ஆழமான தாக்கங்களாக இருந்து கொண்டிருப்பதை திருத்தந்தை தன்னெழுச்சி மடலில் குறிப்பிடுகிறார் நாம் இந்த சூழலை பார்த்து கொண்டு வேடிக்கு பார்த்து கொண்டிருக்க முடியாது நாமும் இந்த சமுதாயத்திலே ஒரு அங்கம் வகிக்கின்றவளாக இருக்கிறோம் சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம் நமக்கு எதிராக புரண்டிருக்கிற தோன்றியிருக்கிற இந்த சித்தாந்தங்களை நாம் எதிர்ப்பதற்கு மனித சக்தி போதாது இதற்கு நம்முடைய ஒரே ஒரு ஆதாரமாக இருப்பது யோசேப்பினுடைய சக்தி யோசேப்பினுடைய உதவி யோசேப்பினுடைய பரிந்துரை யோசேப்பினுடைய வழிகாட்டுதல் யோசேப்பினுடைய முன்மாதிரி இவரை பின்பற்றி கொண்டு நாம் இவைகளை எதிர்கொள்ளலாம் என்ற ஒரு படிப்பனையை அழகாக திருத்தந்தை இந்த தன்னெழுச்சி மடல் வழியாக கொடுக்கிறார் அவர் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆண்டவர் அவர் வல்லவிமக்க தந்தையினுடைய ஒரே பேரான மகன் ஆனால் இந்த உலகத்திலே ஒரு தச்சனின் மகன் என்று அழைப்பதற்கு அவர் விரும்பினார் தச்சனின் மகன் என்று சொல்லப்படுகிற அவர் ஆசைப்பட்டார் த கார்பென்டர் சன் என்று சொல்கிறார் ரொம்ப அழகான வார்த்தை இது எப்படி உயர்ந்த இருக்கிற கடவுள் வளைமிக்க கடவுள் தந்தையினுடைய ஒரே பேரான மகன் இப்படிப்பட்ட கடவுள் இறங்கி வந்து பூமிக்கு வந்த பொழுது நான் ஒரு தச்சனுடைய மகன் என்று அழைக்கப்படுவதற்கு தன்னையே அவர் கையளிக்கிறார் தாட்சியோடு கையளிக்கிறார் இறங்கி வருகிறார் மனித சமுதாயத்திற்குள் வருகிறார் எப்படிப்பட்ட ஒரு தாட்சி போராளிகளே ஏழைகளே உழைக்கின்ற வர்க்கத்தினரே நாம் போராட்டம் செய்கிறோம் கலவரம் செய்கிறோம் புரட்சி செய்கிறோம் கழகம் செய்கிறோம் எதற்காக அங்கு முதலாளிகளை முறியடிப்பதற்காக தூக்கி எறிவதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம் நமக்கு கிடைக்கிற மிக அழகான ஒரு முன்மாதிரி ஏசு ஆண்டவர் எளிமையாக தாட்சியாக இறங்கி வந்தவர் அதைத்தான் அவருடைய குடும்பத்திலே பார்க்க முடிந்தது அவருடைய தந்தையிலே பார்க்க முடிந்தது அவருடைய தாய் மரியாதையிலே பார்க்க முடிந்தது இந்த இயேசுனுடைய எளிமையையும் தாழ்ச்சியையும் ஒன்றுமில்லாமையும் வெறுமையும் இந்த உலகத்தில் மனித பிறவியாக எடுத்த சூழலையும் இவர்கள் இரண்டு பேருமே புரிந்து கொண்டு இந்த தாழ்ச்சியை உள்வாங்கியவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இனி நீங்களெல்லாம் போராடி கொண்டிருக்கிறீர்கள் கழகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு சம தர்மத்தை உருவாக்க முயற்சி எடுக்கிறீர்கள் இதில் எந்த தவறும் கிடையாது ஆனால் உங்களுக்கு நான் கொடுக்கிற ஒரு அருமையான வேண்டுகோள் இங்கே எதிரில் இருக்கிறவர் தந்தை சூசை தந்தை சூசை தன்னுடைய உழைப்பின் வழியாக மேன்மையான காரியங்களை இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிறார் அவர் கொஞ்சம் பாருங்களேன் அவருடைய முன்மாதிரி கொஞ்சம் பாருங்க அவருக்கு ஒரு வணக்கம் செலுத்துங்க அவர் உழைக்கின்ற வர்க்கத்தை சார்ந்தவர் முதலாளி வர்க்கத்தை சார்ந்தவர் புனித யோசேப்பு அல்ல அவரும் உழைக்கின்றவராக இருந்தார் தச்சு தொழிலை மேற்கொண்டவராக இருந்தார் உங்களில் ஒருவராக இருக்கிறார் உங்களில் ஒருவராக வாழ்ந்த புனித யோசிப்பு எல்லாவற்றிலுமே கடவுளை தேடியவராக இருந்தார் உழைக்கிறார் ஊதியம் கிடைக்கிறது உழைக்கிறார் உணவு கிடைக்கிறது உழைக்கிறார் அந்த குடும்பங்களுக்கு ஆதாரங்கள் கிடைக்கிறது ஆனால் எல்லாவற்றையும் கடவுளுடைய பார்வையில் பார்க்கிற ஒரு யோசிப்பை நாம் பார்க்கிறோம் இது எல்லாம் கடவுளுடைய திட்டம் இது கடவுளுடைய விருப்பம் விண்ணக கொடைகளை தேடுவதற்காக மன்னகத்திலே உழைக்கின்ற பாடுபடுகின்ற வேதனையில் சுமக்கின்ற ஒரு அற்புதமான யோசிப்பை நாம் பார்க்கிறோம் அப்போ இந்த யோசிப்பு தான் உங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார் நீங்கள் உழைக்கிறீர்கள் ஊதியம் பெறுகிறீர்கள் ஆனால் ஒவ்வொரு காரியத்திலும் இது கடவுளே திட்டமாக கடவுளுக்காக நீங்கள் செய்கின்ற பொழுது நீங்கள் யோசிப்பின் வழியிலே கடவுளுடைய நிறை ஆசரை பெற்றுக் கொள்வீர்கள் இதுவரைக்கும் நீங்கள் விண்ணகத்தை பற்றி கடவுளை பற்றி கடவுள் கொடுக்கிற ஆதாரங்களை பற்றி மறுவாழ்வை பற்றி யோசிக்காமல் இந்த மண்ணுலக வாழ்க்கையை பற்றி இதில் கிடைக்கிற ஆதாரங்களைப் பற்றி இதில் கிடைக்கிற ஆதாயங்களை பற்றி நீங்கள் கலவரத்தின் மூலமாக கண்டுபிடிப்பதற்கு முயற்சி எடுக்கிறீர்கள் ஆனால் யோசியப்பு உங்களைப் போல ஒருவராக இருந்தாலும் எல்லாவற்றையும் கடவுளின் பார்வையிலே பார்த்து மகிழ்ச்சியோடு அந்த குடும்பத்தை நடத்தினார் இது யோசிப்பினுடைய பாதுகாவல் இருக்கிறது திருக்குடும்பத்தினுடைய பாதுகாவல் இருக்கிறது இவைகளை முன்னிறுத்தி உங்களுடைய பயணத்தை தொடருங்கள் என்று சொல்கிற மிக அழகான ஒரு யோசி திருத்தந்தையின் மடலை நாம் பார்க்கலாம் அதை தொடர்ந்து அவர் பேசுகின்ற பொழுது அவர் சொல்கிறார் உலகில் இருக்கிற ஆயர்களுக்கான ஒரு இந்த மடலை அனுப்புகின்றபோ அவர் சொல்கிறார் ஆயர்களே இன்னும் அதிக அதிகமாக மக்களை இந்த யோசேப்பினுடைய பக்தி முயற்சியில் வளர்வதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் உற்சாகப்படுத்துங்கள் ஊக்குவியுங்கள் எந்தெந்த முறைகளெல்லாம் பயன்படுத்த முடியும் அந்த முறையிலெல்லாம் எல்லாம் மக்களுக்கு கொடுங்கள் யோசேப்பை கொடுக்கின்ற பொழுது உழைக்கும் வர்க்கத்தினர் போராடுகின்ற சமூகத்தினர் பாதிப்புக்குள்ளான மக்கள் யோசேப்பு வழியாக உழைப்பின் மேன்மை அறிந்து கொள்வார்கள் கடவுளின் திட்டத்தை புரிந்து கொள்வார்கள் எனவே அருமையான ஆயர் பெருமக்களே உலகம் முழுவதும் யோசிப்பு பக்தியை கொடுங்கள் வருடத்தில் வருகிற எல்லா புதன்கிழமைகளிலும் அவர் கொதுக்கப்பட்ட வணக்க மாதத்திலும் யோசிப்பின் வணக்க மாதத்திலும் மிக அதிகமாக யோசிப்பினுடைய மேன்மையை உழைப்பின் மேன்மையை அதில் அவர் கண்டுபிடித்த புனிதத்தை எளிமையாக தாழ்ச்சியாக ஏற்றுக்கொண்ட எல்லா சூழலையும் நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் அப்பொழுது மக்கள் யோசிப்பின் வழியிலே கடவுளுடைய ஆதரவையும் கடவுளுடைய அடைக்கலத்தையும் கடவுளுடைய திட்டத்தையும் அவர்கள் சரியாக புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லி மிக அழகான ஒரு அறிவுறுத்தலை ஒரு அறிவுரையை ஆயிரம் பெருமக்களுக்கு கொடுக்கிற ஒரு திருத்தந்தை போனும் சானை வழியாக இறுதியாக அவர் நிறைவு செய்கின்ற பொழுது மிக அழகாக நிறைவு செய்கிறார் எப்படி என்றால் இந்த போர் கலவரத்து நிறைய பேர் செத்து போயிருக்கிறாங்க ஏறக்குறைய ரெண்டு கோடிக்கு மேல போர் நடக்கும் பொழுது இருந்தவர்கள் அது ரெண்டு கோடிக்கு மேல ஜெர்மனி நாடு என்ன செய்யுது விஷவாயு தாக்கி மக்களை சாகடித்தது அப்படிப்பட்ட ரெண்டு கோடிக்கு மேல விஷவாயு தாக்கத்தினால் சாகடிக்கப்பட்டிருக்கிறார்கள் காயமுற்றவர்கள் ஏராளமான பேர் அப்படி நாம் படிக்கும் பொழுது நம்முடைய நாடு இந்திய நாடு அந்த காலகட்டத்தில் பிரிட்டனுடைய இங்கிலாந்தினுடைய ஆட்சியின் கீழ் இருந்திருக்கிறது காலணி ஆதிக்கம் எல்லாமே பிரிட்டன் ஒரு பக்கம் நேச நாடுகளிலுடன் இணைந்து கொண்டு இந்த உலகப் போரில் ஈடுபடுகின்ற பொழுது நம்முடைய இந்தியாவிலிருந்து கூட அந்த உலக கலந்து கலந்திருக்கிறார்கள் ஏறக்குறைய தமிழ்நாடு மகாராஷ்டிரம் உத்தரப்பிரதேசம் கர்நாடகா இப்படிப்பட்ட இடங்களிலிருந்து இருந்து ஏறக்குறைய இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் எகிப்து மெசபடோமியா கிழக்கு ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகளை இவர்கள் போரில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதில் ஒரு ஐம்பதாயிரம் பேர் மாண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட வரலாறு நமக்கு சொல்கிறாரு அவர் அழகாக சொல்கிறார் எத்தனை பேர் இறந்திருக்கிறாங்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் யோசிப்பை இறப்பவர்களின் முன்மாதிரியாக பாதுகாவலராக கொடுக்க வேண்டும் நன்மரணத்தின் பாதுகாவலர் எனவே அவர் இறக்கின்ற பொழுது ஒரு பக்கம் அன்னை மறியால் இருந்தார் இன்னொரு பக்கம் ஆண்டவர் இயேசுக்கு இருந்தார் இருந்தார் இரண்டு பேருடைய அருகாமையிலும் பிரசன்னத்திலும் மிக உன்னதமாக துயில் கொண்ட யோசிப்பு இறக்கின்றவர்களுக்கு இறப்பு நிலையில் இருக்கிறவர்களுக்கு அவர் பாதுகாவலராக இருந்து விண்ணகத்திற்கு அழ செல்வார் இந்த நம்பிக்கை செய்தியை இந்த மரபை இந்த நல்ல வழக்கத்தை நீங்கள் மக்களுக்கு கொண்டு செல்லுங்கள் மக்களுக்கு தெரிவியுங்கள் என்று சொல்கிற ஒரு அழகான ஒரு திருத்தந்தையை நாம் பார்க்கலாம் எனவே அன்புக்குரியவர்களே இந்த போனும் சானே என்ற தன்னெழுச்சி மடல் மூத்து புரோபோரியா என்று சொல்லப்படுகிற இந்த தன்னெழுச்சி மடல் வழியாக திருத்தந்தை பதினைந்தாம் ஆசீர்வாதம் கொடுப்பது என்ன கலவரம் உண்டது சண்டை இருந்தது இப்பொழுது அமைதி திரும்ப வேண்டும் அப்படிப்பட்ட அமைதி திரும்புகின்ற சூழ்நிலையில சூசியப்பர் உங்களுக்கு மிகப்பெரிய முன்மாதிரியாக இருக்கிறார் உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்தவர்தான் உங்களில் ஒருவராக இருப்பவர் தான் உங்களுக்கு பரிந்துரையாளராக பாதுகாவலராக தொடர்ந்து இருக்க முடியும் என்ற செய்தியை கூட இந்த உலகத்தில் அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த நாளில் நாம் யோசிப்போம் இப்பொழுது நாம் அத்தனை பேருமே ஒரு மிகப்பெரிய போரை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் பயோவார் என்று சொல்கிறார்கள் பயோவார் கத்தி எடுத்து சண்டை போட தேவையில்லை துப்பாக்கி எடுத்து சண்டை போட தேவையில்லை குண்டு வெடிக்க தேவையில்லை விஷவாயை பாய்ச்ச தேவையில்லை இதெல்லாம் முதல் உலக போர் போதே இந்த இதெல்லாம் நடந்தது கப்பல் வழியாக விமானத்தின் வழியாக பல்வேறு குண்டுகள் போடுவதன் வழியாக விஷவாயுவை பாய்ச்சுவதன் வழியாக முதல் உலக போர்லாம் முடிந்திருக்கிறது ஆனால் இப்பொழுது இருக்கிற இடத்திலிருந்து ஏறக்குறி உலகத்திற்கு அத்தனை நாடுகளிலுமே இந்த கொரோனா வைரஸ் பரவி இருக்கிறது ஏறக்குறி புள்ளி விவரத்தின்படி ரெண்டாயிரத்தி இருநூத்தி பத்து நாடு ஒரு பத்து பதினஞ்சு நாடு விட்டுட்டாங்க அங்க கொரோனா வரல ஏன்னா அது தீவுகள் அந்த தீவுகளுக்கு யாரும் போகல அங்க இருக்கிற மக்கள் தீவுகள் வாழ்க்கிற பழங்குடி மக்கள் மண்ணை சார்ந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவங்க எல்லாமே மரத்தையும் மண்ணையும் நம்பி இருக்கிறவங்க அவங்க இயற்கையை நம்பி இருக்கிறவங்க அங்க யாரும் போயிட்டு கொரோனாவை கொடுத்துட்டு வரல ஆனால் இரநூத்தி பத்து நாடுகளுக்கு மேலாக இந்த கொரோனாவுடைய தாக்கம் மிக அதிகமாக வீரியமாக இருந்தது இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர்ல இருந்து ஈஸ்ட்ல சீனாவில தொடங்கினது உலகம் முழுசும் விதைச்சிட்டோம் ஒரு பயோவார ஆரம்பிச்சது அதை பற்றி நிறைய விமர்சனங்கள் நிறைய கருத்தூட்டல்கள் கருத்தியல் எல்லாம் உருவானது சீனா இந்த உலகத்தை ஆக்கிரமி செய்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு பயோபாரையை ஆரம்பித்திருக்கு என்று சொன்னார்கள் ஆனால் உலகத்து எந்த நாடும் இதை தடுத்து நிறுத்த முடியவில்லை எதிர்கொள்ள முடியவில்லை சவாலை சந்திக்க முடியவில்லை போராட்டத்தில் வெற்றி பெற முடியவில்லை கொஞ்சம் கொஞ்சமாக இதனுடைய வீரியம் குறைந்து நாம் இயல்பு நிலைக்கு திரும்பிய பொழுது மீண்டுமாக கொடூரன் நுழைந்து விட்டான் இரண்டாவது அலை என்று சொல்லி மிக வேகமாகவும் வீரியமாகவும் இந்த நோயினுடைய தாக்கம் நம் மத்தியிலே பரவி வருவதை பார்க்கிறோம் இப்பொழுதெல்லாம் சட்டமன்ற தேர்தல் முடிந்த உடனே என்ன செய்தாங்க தமிழ்நாட்டில் எட்டாம் லாக்டவுன் சில தளர்வுகளோடு சொல்லி அறிவித்து விட்டார்கள் பாண்டிச்செல் இன்னும் அறிவிக்கல ஒன்று இரண்டு நாட்டில் அறிவிப்பு செய்ய வாய்ப்பு இருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில நமக்கும் அந்த போரினுடைய அச்சம் இருக்கிறது வேதனை இருக்கிறது நோயினுடைய தாக்கம் இருக்கிறது நம்முடைய ஊரை சார்ந்தவர்கள் நம்முடைய மண்ணை சார்ந்தவர்கள் ஐரோப்பிய நாடுகளை இன்னைக்கும் அவர் வாழ்கின்ற பொழுது இரண்டாவது அலையின் தாக்கத்தினால் மிக அதிகமா எண்ணிக்கையில இறந்து போயிருக்கிறார் நம்மை சார்ந்தவர்கள் நான் சொன்னது முதல் உலக போர் ஐரோப்பிய நாட்டில் தான் அங்கதான் அந்த வேதனை கம்யூனிசம் சோசியலிசம் எல்லாமே அங்கதான் வந்துச்சு இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகள் மிக அதிகமாக இந்த கொரோனாவுடைய தாக்கத்தினால் சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கிறது இந்திய அளவிலும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு ஆயிரத்துக்கு மேலே கொரோனாவுக்கு பாதிப்பு உள்ளானவர்கள் இன்றும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம் அத்தனை பேருமே யோசேப்பினுடைய பாதுகாவலை தேடுவோம் யோசேப்பினுடைய பராமரிப்பை தேடுவோம் யோசேப்பினுடைய வழிகாட்டுதலை தேடுவோம் கடவுளே நம்பியிருந்த அவரை நம்புவோம் கடவுளினுடைய பல்லமையை எதிர்நோக்கியிருந்த யோசேப்பை புரிந்து கொள்வோம் உழைப்பு ஒரு பக்கம் வேதனை ஒரு பக்கம் கடவுளுடைய திட்டம் ஒரு பக்கம் எல்லாவற்றிலும் கடவுளுடைய திட்டத்தை பார்க்கின்ற பொழுது அவர் எல்லாவற்றையும் வெற்றி அடைந்த மனிதராக புனிதராக மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த நாட்களில் யோசிப்பிடம் நம்மை நமது குடும்பங்களை ஒப்பு கொடுத்து இந்த கொரோனா தொற்றிலிருந்து இந்த பயோவாரிலிருந்து நாம் வெற்றி காண்பதற்கு முன் வருவோம் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் வாழ்த்துகிறேன் ஒரு நிமிடம் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அன்பான ஆண்டவரே இந்த நாளுக்காக கோடான கூடி நன்றி செலுத்துகிறோம் இறை இறக்கத்தின் விழாவை நாங்கள் கொண்டாடி மகிழ்ச்சி அடைகின்ற பொழுது தூய மறிய பவுசின வழியாக உமது இரக்கத்தையும் உமது கருணையும் உமது பரிவையும் எங்களுக்கு வெளிப்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் எப்படிப்பட்ட பாவிகளாக இருந்தாலும் பலவீனர்களாக இருந்தாலும் மோசமான பாவ வாழ்க்கை வாழ்ந்தாலும் உம்முடைய கருணையினாலும் இரக்கத்தினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் மகனாக மகளாக நீர் ஏற்றுக்கொள்வதற்காக கோடான கூடி நன்றி செலுத்துகிறோம் நாளிலே நாங்கள் யோசிப்பின் பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது உலகம் முழுவதும் கொரோனா தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் உம்முடைய திருக்கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் நீர்தாமி வள்ளைமிக்க மருத்துவராக இருந்து செயலாற்றீர்களும் மருந்தாக இருந்து செயலாற்றீர்களும் மனிதர்கள் செய்ய முடியாத காரியங்கள் எல்லாம் உம்முடைய கருத்தினால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையில எல்லா மக்களையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நீர்தாமி எங்கள் மீது இரக்கம் கொண்டு கருணையோடு இறங்கி வந்து எம்மக்களை இந்த பேர் அழிவில் இருந்து நாங்கள் ஒவ்வொருவருமே புனித யோசேப்பின் வள்ளைமிக்க பரிந்துரை தேடி இந்த அழிவிலிருந்து பேரச்சத்திலிருந்து கொடுமையிலிருந்து நாங்கள் விடுதலை பெறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்தரலாம் இவைகளெல்லாம் ஆண்டவர் இயேசுவின் ஜீவனுள்ள பெயரால் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாக உங்களை வளமோடு வாழ செய்வாராக ஆமேன்